வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் தேவையானது பணப்புழக்கம். இந்த தரித்திரம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இருக்குஞ்சி. இந்த தரித்திரம் விலகிட்டாக்கையா லக்ஷ்மி கடாட்சம் உள்ளே வந்துடும். இந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வரணும்னா அத்தனை பேரும் பல பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த லக்ஷ்மி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பணவரவு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க வர வேண்டிய பணம்லாம் வராமல் போயிடும், அதுக்கு தான் லக்ஷ்மி கட்டுன்னு பேர். யாருக்கும் சாமியை கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. லக்ஷ்மி வரவுகள் வந்து நின்று போச்சுனாலே பார்த்திங்கன்னா தரித்திரியம் வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே பொருந்துச்சுன்னு அர்த்தம். இந்த தரித்திரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று, உடல் சோர்வு, உடல் மெலிவு, அதேமாதிரி தலைவலி, வீட்டில் பிரச்சனைகள் நிறையா வரும், உடல் ரீதியான நோய்கள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிறது, அதேமாதிரி திடீர்னு நோய் வாய்ப்பட்டவங்க பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிக்கிட்டே வருவாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படி கீழே அவங்களுடைய ஹெல்த் வைஸ் கீழே போயிட்டே இருக்கும். அப்போ தரித்திரியம் தான் மெயினான காரியம். ஸோ அப்போ லக்ஷ்மி கட்டை உடைப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இந்த லக்ஷ்மி கட்டையும் தரித்திரத்தையும் உடைப்பதற்கான ஒரு முக்கியமான பரிகாரம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. ஒவ்வொரு சிவ ஆலயத்துலேயும் வன்னி மரம் இருக்கும். வன்னி மரத்தெலாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. சிவன் கோயிலில் பழைய கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா வன்னி மரம் இல்லாத கோயிலே இருக்காது. வன்னி மரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சிவனை வணங்கிட்டு 8 சனிக்கிழமை நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். எப்படி விளக்கு ஏற்றணும், மண் விளக்கை வச்சுக்கணும். மண் விளக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரையிட்டு ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கட்டு உடைய வேண்டும், தரித்திரம் நீங்க வேண்டும், என்னுள் இருக்கும் தரித்திரம் நீங்க வேண்டும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றணும். 8 சனிக்கிழமை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மரத்தை சுற்றி வந்துட்டு இந்த மண் விளக்கை ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக தரித்திரம் பட்டென்று விட்டுவிடும், சட்டென்று உள்ளே லக்ஷ்மி கடாச்சும் உள்ளே வந்துடும். இந்த லக்ஷ்மி கட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. லக்ஷ்மி கட்டு எப்போ போகுது, எப்போ கட்டு விழுந்துன்னு சொல்ல முடியாது. அப்போ யாராவது நமக்கு எதிரிகள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்களா, கவலைப்படாதீங்க. நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஒத்துக்கலனாலும் அந்த லக்ஷ்மி கட்டு உருவாகிவிடும். அதனால் நீங்கள் வந்து இவங்க மூலியமாக நமக்கு பிரச்சனை வருதா, அவங்க மூலியமாக பிரச்சனை வருதுன்னு யோசிக்கவே வேண்டாம். எப்போ பண வரவுகள் தட்டுப்படுகிறதோ அப்போ வந்து லக்ஷ்மி வரவு நமக்கு கட்டு விழுந்து விட்டது என்று தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதான். ஸோ அப்போது சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வன்னி மரத்தை சுற்றி வந்துவிட்டு சிவனை வேண்டிக்கிட்டு நம்ம மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருப்பு திரியேட்டு மனமுருக எங்களுடைய லக்ஷ்மி கட்டு உடையணும், அதேமாரி தரித்திரம் விளக்கணும். நம்ம மனசார தீபம் போட்டு வந்தாலே போதும். இந்த 8 சனிக்கிழமையில் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கனாக்கா கொட்டு விழுந்த அந்த தரித்திரம் பொட்டு போட்டு கொட்டினா எப்படி வேகமாக வழி போட்டு ஓடிடுவாங்களோ அதேமாதிரி தரித்திரம் ஒரு கொட்டு போட்ட மாதிரி ஓடியே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் போக போக நீங்கள் விளக்கு ஏற்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏற்ற உங்களுடைய அந்த செல்வ செழிப்பு ஏறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த தரித்திரம் விலகுவதையும் வீட்டில் ஒரு வெளிச்சம் படுறுவதையும் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம முன்னோர்களும் செய்து பயன்பட்டிருக்கிறார்கள், அதுதான் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த நிகழ்வை நீங்களும் செய்து பயன்பெறுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.